இயேசுவில் அன்பு நிறைந்த சகோதரிகளே, சகோதரிகளே, அன்னை மரியாளினுடைய மாதமாகி மே மாதத்திலே 17வது நாளிலே அன்னையை பற்றி நாம் சிந்திப்பதற்கும் தியானிப்பதற்கும் நமக்கு வழங்கப்பட்டிருக்கின்ற தலைப்பு அன்னை மரியாள் அனைத்து புனிதர்களுடைய அரசி. இந்த அன்னை மரியாள் அனைத்து புனிதருடைய அரசியாக, தலைவியாக அல்லது வழிகாட்டியாக எப்படி திகழ்கிறாள் என்பதை இன்றைய இந்த நாளிலே நாம் தியானிப்பதன் வழியாக நாமும் அந்த புனிதருடைய கூட்டணியிலே, அந்த புனிதருடைய குழுமத்திலே எப்படி இணைய முடியும் என்பதை சிந்திப்போம். நம்முடைய திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களுடைய வாக்கின்படி புனிதம் என்பது ஒரு சிலருக்கு மட்டுமே வழங்கப்பட்ட ஆசீர்வாதம் அல்ல, மாறாக இயேசுவில் திருமுழுக்கோடு இணைந்திருக்கின்ற அத்துணை நம்பிக்கையாளர்களுக்கும் விடுக்கப்பட்ட ஒரு வாழ்விற்கான அழைப்பு என்று சொல்கிறார். எனவே நாம் பெரும்பான்மையான நேரங்களில் புனிதர்கள் என்று சொன்னவுடன் நம் இல்லங்களிலே வைத்திருக்கின்ற அந்தோணியாரையும் செபஸ்தியாரையும் மற்ற புனிதர்களையும் படங்களாக வைத்து அவர்கள் நம்மை விட மேலானவர்கள், அவர்களை நாம் நெருங்க முடியாது என்கின்ற ஒரு எண்ணத்தில் இருக்கிறோம். அது தவறு. அன்புக்குரியவர்களே, புனிதர்கள் என்பவர்கள் உங்களைப் போலவும் என்னைப் போலவும் குடும்பங்களிலே, பெற்றோர்கள் மத்தியிலே, உடன்பிறந்தோர் மத்தியிலே, நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற இந்த பாவமான சூழ்நிலை மத்தியிலே வாழ்ந்தவர்கள்தான். எப்படி அவர்கள் நம்மிலிருந்து வித்தியாசப்படுகிறார்கள் என்றால், கடவுளினுடைய திருவுளத்தை நிறைவேற்றுவதற்காக தங்களுடைய சுய விருப்பு வெறுப்புகளை ஓரம் வைத்து விடுகிறார்கள். இப்படி தன்னை துறந்து கடவுளை முன்னிலைப்படுத்தி வாழ்கின்ற வாழ்வுதான் புனித வாழ்வு. அந்த புனித வாழ்வை சீராக, சிறப்பாக இயேசுவினுடைய வழியிலே, ஒளியிலே வாழ்ந்ததனால் அவர்களுக்கு திரு அவை கொடுக்கின்ற அங்கீகாரம் புனித பட்டமாக இருக்கின்றது. இதோ நம்முடைய தாய் அன்னைமரியாளும் இந்த பூ உலகிலே வாழ்ந்த எல்லா நாட்களிலும் எப்பொழுது கபிரியேல் தூதர் கன்னிமரியாளுக்கு தோன்றிய பொழுது, இதோ நீ கருவுற்று ஒரு மகனை பெற்றெடுப்பாய் என்று சொன்னவுடன் அவள் ஆம் என்று சொல்கிறாளே, அன்றிலிருந்து அன்புக்குரியவர்களே, ஏன் அவள் அமல உற்பவியாக உற்பவித்த தினத்திலிருந்தே அவள் பாவ கரை அற்றவளாக, மாசு மறு அற்றவளாக, தன்னையே முழுவதுமாக கடவுளுக்கு அர்ப்பணித்த ஒரு புனிதமிக்க பாத்திரமாக மாறுகிறாள். ஒரு புனிதத்தினுடைய ஊற்றுக்கண்ணாக திகழ்கிறாள். ஆண்டவர் இயேசுவை பெற்றெடுத்ததனால் அவள் புனிதை இருக்கட்டும், ஆனால் அதைவிட அந்த ஆண்டவர் இயேசு சொன்னபடி தன்னுடைய வாழ்வை நடத்தியதனால், எப்பொழுதும் கடவுளினுடைய திருவளம் எதுவென்பதை தேடுகின்ற ஒரு தேடலிலே தொடர்ந்து அன்னைமரியாள் ஈடுபட்டு வந்த காரணத்தினால் அன்புக்குரியவர்களே, அன்னைமரியாள் புனிதருடைய அரசியாக திகழ்கிறாள். கிறிஸ்துவத்திலே ஆட்சி அல்லது தலைமைத்துவம் என்பதற்கு இயேசு கொடுக்கின்ற ஒரு மாபெரும் மற்றொரு அர்த்தம், அவருடைய மற்றவர்களுடைய பணியை செய்வதுதான் தலைமைத்துவத்தினுடைய ஒரு முதன்மை பணியாக இருக்கின்றது. அப்படி பார்க்கின்ற பொழுது அன்னைமரியாள் புனிதர்களுடைய அரசு என்றால், அன்னைமரியாள் புனிதர்கள் அத்துணை பேருக்கும் பணிவிடை புரிபவள், அன்னைமரியாள் புனிதர்கள் அத்துணை பேருக்கும் உதவி செய்பவள், அன்னைமரியாள் புனிதர்களாக விரும்புகின்றவர்களுக்கும் பரிந்து பேசுகிறவள் என்பதுதான் இந்த அன்னைமரியாள் புனிதர்களுடைய அரசு என்பதனுடைய விளக்கமாக இருக்க முடியும். அன்புக்குரியவர்களை, எண்ணி பார்ப்போம். நம்முடைய வாழ்க்கையிலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற இந்த சூழ்நிலையிலே என்னால் எப்படி ஒரு புனித வாழ்வு வாழ முடியும், என்னால் எப்படி தூய்மையானது ஒரு வாழ்வை மேற்கொள்ள முடியும் என்கின்ற எண்ணம் உங்கள் உள்ளத்திலே எழுமென்றால், நமக்கு முன்மாதிரியாக இருக்கக்கூடியவள் நம்முடைய தாய் அன்னைமரியாள். இந்த அன்னைமரியாள் எவ்வளவோ இன்னல்கள், இடரல்கள், துன்பங்கள் என்று இருந்த பொழுதும் துவண்டு போகாமல் கடவுளினுடைய திருவுளத்திலே துணிந்து நின்றால், தெரிந்து நின்றால், தெளிவோடு நின்றால் இந்த புனிதத்துவத்திலே நிலைக்க வேண்டும் என்று. அதனால்தான் அவள் புனிதனுடைய அரசியாக திகழ்கிறார். அன்புக்குரியவர்களே, நாமும் அன்றாடம் இந்த அன்னையினுடைய படங்களை உற்று நோக்குகின்ற பொழுதும், இந்த அன்னையினுடைய பெயரை கொண்டு நாம் ஜெபிக்கின்ற பொழுதும் நம் மனதிலே என்ன எழ வேண்டும்? புனிதத்துவம் என்பது எங்கோ இருக்கின்ற எட்டாத ஒன்றல்ல, எல்லோருக்கும் வசப்படக்கூடிய ஒரு சாதாரணமான வாழ்க்கை முறை என்கின்ற தெளிவை பெறுவோம். இந்த அன்னை புனிதர்களுடைய அரசி என்றால், அவள் புனிதர்களாக விரும்புபவர்களுடைய அரசியாகவும் திகழ்கிறாள். எனவே அவளுடைய அடி ஒற்றி அவள் திருமகனுடைய வார்த்தையின்படி நீங்களும் நானும் இறை திருவுளத்தை நிறைவேற்ற விரும்பினோம் என்றால், நமக்கும் இந்த அன்னை
புனிதர்களுடைய அரசியாக திகழ்வாள் என்பது மாற்ற முடியாத, மறுக்க முடியாத உண்மையாக இருக்கின்றது. வாதகவா